வேற நான் பேசுறதுக்கு வெயிட் பண்ணுன்னு வேற நல்லி சார் சொல்லிட்டாரு. இப்படி எல்லாரும் பெரியவங்களா இருந்தீங்கன்னா நம்ம யூத் எப்படி பேசுறது நம்ம சார்? இந்த மேடையிலேயே எனக்கு தெரிஞ்சு சின்னவங்க குட்டி பத்மி மேனன் தான், அவங்க பேர்லயே குட்டி இருக்கு. தெரிஞ்சிருந்தா நானும் குட்டி ரவின்னு பேர் வச்சுட்டு இருப்பேன் நான், ஜெயம் ரவி பதில். ஏன்னா எங்க அம்மா அப்படிதான் கூடுவாங்க என்ன வீட்டுல குட்டி குட்டின்னு. எனக்கு சமீபத்துல கிடைச்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்க வந்து குட்டி பத்மி மேடம், இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ரேணுகா மேடம். நான் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அண்ணா வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்னாலே இது அது ப்ராப்ளம் வந்துடும், எல்லாம் அவரே பேசிடுவார், அதுக்கப்புறம் நம்ம பேச முடியாது, ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். சரி அவர் பேசினா தான் இவரும் பேசினாருன்னு சொல்லுவாங்க கடைசியில். பட் நாங்கள் வளர்ந்த இடம் அப்படி, நாங்கள் பார்த்த விஷயங்கள் அப்படி, அது ஃபேமிலி. அது வந்து நான்லாம் வந்து ஹீரோ ஆனேன் அப்படின்னா அது வந்து ஒரு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தாங்க எங்கள் வீட்டில், அவ்வளோதான். இவன் டைரக்ஷன், ஆக்டிங், ஓகே. அப்படி ஏதோ லக்கில் ஆனது தான் நான், குழுக்கள் முறையில் அப்படி தான் ஆனேன் நான், வேறு எதுவுமே இல்லை. சரி அவங்க சொல்லிட்டாங்களேன்னு கஷ்டப்பட்டு ஹீரோ ஆன கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்ட்ரெஸ்ட் இருந்தது எல்லாம் ஓகே, அது பட் அது என்ன சொல்கிறது, ரொம்ப நான் வந்து நடிப்பில் பெரிய பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்செல்லாம் வரவே இல்லை. எங்கள் அப்பா சம்பாதிச்ச பேரை கெடுத்துடக்கூடாதுன்னு தான் வந்தேன் நான் உண்மையாகவே. ஆக்சுவலாக நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கேன்னு சில பேர் சொன்னாங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவர் பேர் கெடாமல் பார்த்துக்கிற இருக்கிற கஷ்டம் இருக்குது, ரொம்ப கஷ்டம். இதுக்குன்னே பல விதத்தில் யோசிக்கணும். எங்கேயாவது எதா போய் எதா பண்ணா சொன்னாங்க இல்லையா, நம்ம ரோஹிணி மேடம் வந்து அவன் நாட்டி பையன் அப்படின்னு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்களோ அப்பா கிட்ட, அதுக்காகவே ஒழுங்கா இருக்கணுமே அப்படின்லாம் தோணும் எனக்கு. இப்ப வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன் நான். பட் எப்பயாவது அது சரி வெளியே வரும் மேடம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு எங்க அப்பா ரத்தம் அப்படின்றத வந்து கையை கிழிச்சிட்டு காட்டுறது பெரிய விஷயம் இல்லை, இந்த மாதிரி செஞ்சுதான் காட்டணும். ஸோ நான் வெங்கட் சார், ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். உண்மையாகவே ஒரு மாமனிதர் அவர், நாகிரெட்டி ஐயா அவர்கள். அவர் உடைய ஃபங்க்ஷனில் எங்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பெரிய பெருமை, லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம். சில ஃபங்க்ஷனில் தான் மனசு விட்டு பேச முடியும், அண்ட் மனசு விட்டு பேசுகிறவங்களையும் பார்க்க முடியும். இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. சாரை பற்றி சொல்லிட்டேன் மேம் ரெண்டு. அண்ட் நம்ம ஐயா அவர்கள் வந்து, ஓவை நடராஜன் ஐயா அவர்கள் வந்து நான் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன் அவரை நேரில். ஆனால் அவருக்கும் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னென்னா எங்கள் அம்மா அவருடைய ஃபேன், வந்த உடனே யாரையும் காட்டல, அவர் பார்த்தியா அவரை பார்த்தியா என்னம்மா என்ன தமிழ் தெரியுமா உனக்கு அவர். ஏன்னா எங்கள் அம்மா வந்து தமிழ் எம்ஏ, இங்கிலீஷ் எம்ஏ, அவர் இங்கிலீஷ் எல்லாம். ஸோ அதனால் இன்னைக்கு முதல் தடவை பார்த்தாலும் அவருக்கும் என்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு, அவங்க பேத்தி என்னை பற்றி சொன்னது, எங்கள் அம்மா அவரை பற்றி என்கிட்ட சொன்னது, எல்லாம் ஒரே ஃபேமிலியாக தான் வந்து நம்ம வந்து இருக்கிறோம் இங்கே. அண்டு நல்லி சார், அவருக்கும் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர். அதை விட என்ன ரிலேஷன்ஷிப்னா நிறைய அம்மா அங்கே செலவு பண்ணியிருக்கிறாங்க, அது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போவே வந்து எவ்வளோம்மா 40,000 ஏதோ ஒரு புடவை வாங்கி, சரி அப்புறம் அதுதான் வந்து பயங்கர காஸ்ட்லி புடவை. இன்னும் அந்த புடவையை பீரோக்குள்ள போட்டு ஏதோ மருந்துக்கு இருந்தாலும் போட்டு பட்டு கெட்டு போகக்கூடாதுலாம் வச்சிருக்கேன். எனக்கு அப்பா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். விஜயா வாகினி பற்றி நான் பார்த்தது இல்லை, பார்த்தது நினைவு இருக்கான்னு தெரியல எனக்கு. அங்கே ரெண்டு அந்த கால மாடு மட்டும் அப்படி இருக்கும், அது மட்டும் எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு மெமரி மட்டும் எனக்கு எப்போவுமே இருக்கும் விஜயா வாகினியில். அப்பா எங்கள் அம்மா பேரை சொல்கிறத விட, எங்கள் எல்லாரையும் ஞாபகப்படுத்துறத விட எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம், விஜயா வாகினி விஜயா வாகினு சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு ரூம் இருக்குடா அங்கே, என்னமோ அது வீடு மாதிரி புரியுதில்ல நான் சொல்கிறது, அது ஏதோ
நிறைய பேர் வேற வீடு சொல்லுவாங்க, ஆனால் இவர் வந்து எனக்கு அங்கே ஒரு ரூம் இருக்குடா, எனக்கு அங்கே ஒரு ரூம் இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அங்கே வந்து என்டி ராமாராவ் ஐயா, எம்ஜிஆர் ஐயா எல்லாரும், அப்போ தான் இப்போ எடிட்டர் அவங்க வந்து கேட்பாராம், அந்த சீன் போடுங்களா பார்க்கலாம், சீன் கட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்பாராம். அந்த நினைவுகள் எல்லாமே ஞாபகம் இருக்கு எனக்கு. நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்களா? அந்த அந்த விஷயம் என்னால் நினச்சி பார்க்க முடியல மேடம், கஷ்டமாக இருக்கு. ஏதாங்க, நான் ஆக்டருங்க, கிரியேட்டிவ் பர்சன், அப்படி தான் போனோம் நான். அதுவும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு இது உண்மையாகவே நான் அண்ணன் சொன்ன மாதிரி திருப்பி அங்கே தான் போவோம். ரெஃபரன்ஸ் இது வந்து ஒரு குடும்ப விழா மாதிரி தான் எனக்கு இருக்குது. அது வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னார் அவர். இப்படியே நிறைய அழகான வார்த்தையை சொல்லி தான் என்னை தனியோரன் படத்தில் நடிக்க வச்சார். கதையே சொல்லலை அவர், எப்போ போனாலும் சீன் சொல்ல போகிறது, கதை சொல்ல போகிற உட்காந்தா இருட்டை விரட்டுறதுக்கு சூரியன் தேவையில்லை, தீக்குச்சி போகிறோம் அப்படி. அப்புறமா தான் அது புரியுமே எனக்கு, ரொம்ப நேரத்துக்கு கதையே சொல்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டே என்னை ஏமாத்திட்டே இருந்தார். சரி ஓகே பரவாயில்ல, ஆனால் கேட்கும் போது நல்லாயிருக்கு, பயங்கரமாக வரும் போல தெரியுது. அப்புறம் லாஸ்டில் ஒன்று சொன்னார், படம்லாம் முடிச்சுட்டு ஒன்று சொன்னார், டேய் ஏதோ ஒரு நம்பிக்கையில் எடுத்திருக்கேன், இன்னொரு பெரிய நம்பிக்கையில் ஒன்று போட போகிறேன் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. என்னென்னா போட போகிறாரு, இந்த படத்தில் வருபவை அனைத்துமே கற்பனையே, நிஜத்தின் அளவு கொடூரமானவை இல்லை. டேய் என்ன ஏன்டா இதை பதிலாக நடிக்க, ஃபஸ்ட்டே வந்து இவ்வளோ போல்டாக நான் சொன்னேன், எவனுமே போட்டதே இல்லை போடு நீ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது உண்மையும் கூட. இன்னைக்கு வந்து ரியாலிட்டி வந்து ரொம்ப கோரமாக இருக்குது. அந்த வகையில் திரையுலகம் என்ன பண்ணுதுன்னு நினச்சி பார்க்கும் போது நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, அது எல்லாமே ஹிட்டனாக இருக்குது. தனி ஊர்வன் படத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய பேர் நம்ம சென்னையில் வெள்ளம் வந்தப்போ கூட எனக்கு சொன்னாங்க, அந்த படம்லாம் பார்த்துட்டு உதவி செய்யணும்னு தோணுச்சு சார் அப்படின்னாங்க. இது போகிறோம், ஒரு படத்துக்கு இதை விட என்ன தேவை, அது போகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இதே மாதிரி தான் சந்தோஷ் சுப்ரமணியமுக்கும் சொன்னாங்க, சார் என் பையனை வந்து நான் தெரியாமல் இன்ஜினியரிங்கில் போட்டேன், அவன் ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும்னா இன்ஜினியரிங்கில் போட்டேன், சந்தோஷ் சுப்ரமணியம் பார்த்துட்டு மாற்றி போட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேராண்மை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க எனக்கு. ஸோ ஒரு படம் என்ன செய்ய முடியும்ன்றது நம்ம கையில் தான் இருக்குது, அது வேறு யார் கையிலையுமே இல்லை. ஸோ அதை ரோஹிணி மேடம் சொன்ன மாதிரி இந்த சுகர் கோட்டட் பில் அதுதான், அது கலந்து தர்றதுல தான் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் கலந்து தர்றதில். எனக்கு ரொம்ப நேரம் பேசிட்டேன்ல, ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது. இந்த அம்மா அப்பா முன்னாடி இந்த அவார்டு வாங்கிறது, உங்கள் எல்லோரும் முடியும் வாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா நினச்சிட்டு வந்தேன், சிலது மறந்துடுச்சு, சிலது அண்ணன் உருவி விட்டார், இல்லை அவருக்கும் அவருக்கும் நான் உருவ முடியல அவர்கிட்டருந்து. ஸோ இது இந்த நாள் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நாள். நன்றி சொல்கிறதுக்கு வந்து இன்னைக்கு பூரா பத்தாது, இந்த நிகழ்வு நடத்தவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். முதல்ல மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தரை பற்றியும் தனித்தனியாக சொல்லணும், நல்லிக்குப்பி சாமி சார் என்றைக்குமே ஃபேமிலி ஃப்ரெண்ட், எங்களுக்கு எல்லோருடைய வளர்ச்சியிலையும் சந்தோஷப்படுறவங்க. அவ்வை நடராஜன் சார் பற்றி அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அம்மாவுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க ரொம்ப, ஏன்னா அம்மாவும் தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ படித்து அவங்க வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. குட்டி புத்தி மேடம் தேங்க்யூ, இப்படி மேடையில் வந்து ரவியை விட என்ன பிடிக்கும்னு சொன்னதுக்கு தேங்க்யூ. அது ரவிக்கு சந்தோஷம்தான் பட்டிருப்பாங்க கண்டிப்பாக, அதன் மூலமாக நல்ல தம்பி. ரோகிணி மேடம் இந்த விழாவிலேயே தனி ஒருவனை அவ்வளோ பிரித்து எனக்கு பேசி அந்த பெருமை, நான் உண்மையிலே ரவிகிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு வேர்டு நல்லது செய்ய எதுக்கு காரணம் தேடணும், இதுதான் ஆரம்பித்த வேர்டு, அது ரவிக்கு தெரியும் அப்பாவுக்கு தெரியும். அதை நீங்கள் இன்றைக்கி கோட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இங்கே இருக்கவங்க ஒத்துப்பீங்க நினைக்கிறேன், நல்லது செய்ய காரணம் தேவையில்லை. ஆனால் அதில் ஒரு சங்கடம் என்னென்னா, நானே சொன்னேன் இந்த ஒரு படம் தான் என்னாலையும் அப்படி எடுக்க முடியும், இனிமேல் எடுக்க முடியாது. ஏன்னா நல்லது செய்ய நிறைய பேர் வந்தால் அப்போ உதாரணமாக எடுக்கலாம், அவங்கவுங்க லைஃப்பை எடுக்கலாம், அவங்கவுங்க ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா நல்லது செய்கிறது நான் சொல்லுவேன், எல்லா தொழிலையும் எல்லாத்துலேயுமே சிறந்தவங்கன்னா மோனோபோலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நல்லவனாக இருக்கிறது தான் மோனோபோலியே, அவ்வளோ குறைச்சலாக இருந்துட்டுருக்காங்க நல்லவனாக இருக்கவன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சார், ரோஹினி மேடம் தேங்க்யூ. அண்ட் இந்த விழா நடத்துகிறவங்க என்ன சொல்கிறது, நன்றி சொல்கிறேன்னு தெரில. ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு அசைவும் அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஒவ்வொரு அதாவது நாயர் ரெட்டி சார் 4220028 இந்த நம்பர் சார், வாகினி ஸ்டுடியோஸோட நம்பர் 80s பிகினிங்கில் அப்பாவுடைய எடிட்டிங் ரூம் வாகினி ஸ்டுடியோஸில் ரூம் நம்பர் 12. அம்மா வந்து என்ன தான் ஃபோன் பண்ண சொல்லுவாங்க, அப்பா அப்பாவுக்கு ஃபோன் போட்டுப்பாங்க 4220028 அந்த நம்பர் போட்டு அப்பாட்ட பேசுவேன். அங்கே குட்டி பத்மன் மேடம் சொன்ன மாதிரி நானும் என் தங்கையும் விளையாண்டு அங்கே தான் வளர்ந்தோம். எங்கேயோ எனக்கு அங்கே தான் நான் தொழில் என்னுடைய ஆரம்பம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நாகரெட்டி சார் அவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு இருந்திருக்குன்னு இருக்கணும், அதுக்காக வேண்டிக்கிறேன் நான். அந்த விதத்தில் இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது நாகரெட்டி சார்னா ஒவ்வொன்றுமே ஒரு மெசேஜாக இருக்குது. அவங்க அண்ணன் தம்பி அவங்க ரவி நாகரெட்டி சார் அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், அவங்க வந்து அந்த செக் அவங்க பேரில் போடுவாங்க, அதை அப்படி வாங்கி இப்போ எவ்வளோ விஷயங்கள் நமக்கு நல்ல விஷயங்கள் எங்கேயோ வெளியே போய் எதுவும் புக்கிலலாம் தேட வேண்டாம், சுற்றி நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை கவனிக்க ஆரம்பித்தாலுமே நம்ம நேரம் பத்தாது. ஸோ அதை நம்ம இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அதை எடுத்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகணும் நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சார் வெங்கட்ராமன் சார் ஒரு நல்ல சன்னாயை கொடுக்கணும்னு இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு ஹெட்டாக நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஹெட்டாக எப்படி ஒன்று இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பிளெஸிங்ஸ் எப்பவுமே வேணும் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேடம் தான் சொன்னாங்க, நான் தான் அவரை படம் பார்க்க சொன்னேன், அவர் பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உரிமையாக சொல்கிறதுக்கு. ஒரு மருமகள் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி வந்து டோட்டலாக எவ்ரி திங் ஈச் அண்ட் எவ்ரி திங் இங்கே இன்னும் சொல்லணும்னா நீங்கள் உட்காந்துருக்கீங்க எல்லாருமே ஏதோ என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். ரொம்ப லிமிட்டடான ஒரு க்ரௌடு, ஏதோ எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி இருக்குது. உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது அங்கேருந்து பார்க்கும்போது எல்லாருமே ஏதோ எனக்கு பரிச்சயமான ஆள் மாதிரி இருக்குது. அது காரணம் இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய அந்த ஒரு பிரதிபலிப்பு உங்ககிட்ட தெரியுது, அவங்க காட்டுற ஒரு அன்பும் அவங்க காட்டுற ஒரு வழிகாட்டுதலும் உங்ககிட்ட தெரியற மாதிரி இருக்குது. வண்டர்ஃபுல். ஓ தனி ஒருவனுக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்கன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்கு. முதல்ல த மெசேஜ் இஸ் குட்னஸ், நத்திங் எல்ஸ். That's what I try to tell through Thani Urvan. இங்க அமெரிக்கால ஒரு கப்பல், ஒரு ஓல்ட் கப்பல் படம் பார்த்துட்டு இந்த காலத்து பசங்க நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது இந்த படம் பார்க்கும்போது ஜென்ரேஷன் மேலே ஒரு மரியாதை வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாமே என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, டீம் எஃபர்ட். அதுக்கு முதல் காரணம் ஏஜிஎஸ் எனக்கு சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் என்ன பண்ண வச்சாங்க. இந்த படம் நான் என்ன கதைன்னு சொல்லலை, ஒன்றும் இல்லை, என்னை நம்பி பண்ணுங்க சார்னு சொன்னேன். ஸோ அப்படி முழு முதல் காரணமாக நடுவில் பட்ஜெட் அதிகமாகச்சு கொஞ்சம் சார் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியணும், என்ன சம் சின்ன ஒரு இருக்கும்போது ஒன்னேன்னு கேட்டார் சார் அகோரம் சார், சார் எனக்கு அவார்டு வருமா அப்படின்னு கேட்டார். ஸோ இன்றைக்கி அவார்டும் வந்திருக்கு, அந்த படத்துக்கான ரிவார்டும் வந்திருக்கு, கலெக்ஷன்லையும் கிரிட்டிக்கலி அக்லம் அண்ட் கமர்ஷியலி சக்ஸஸ். அந்த ஒரு சந்தோஷத்தை நான் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அது இந்த சொல்ல வாய்ப்பு கொடுத்து அதாவது ஒரு நல்ல டைரக்ஷன் நான் அவார்டு வாங்குறத விட இது சிறந்த படம்னு அவார்டு வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ஷன் கெட்ட படத்தோட டைரக்ஷன் நல்லா பண்ணலாம், அது வேறு விஷயம், கெட்ட மெசேஜையும் பட் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லும்போது அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்க சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நான் வந்து ரொம்ப யோசித்து ரவி கேரக்டருக்காக அவ்வளோ உழைச்சேன், வில்லன் கேரக்டருக்காக அதை விட உழைச்சேன் நான். அது காரணம் ஹீரோவுடைய டேஸ்டே அந்த வில்லன் தான், ஹீரோடைய செலெக்ஷன் அந்த வில்லன், அந்த வில்லன் எப்படிப்பட்டவனை பொறுத்து தான் ஹீரோவே அமைவான். ஏன் டேஸ்ட் இது, ஐ சூஸும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் ஒன் சூசஸ் இஸ் வில்லன். அந்த ராமனே சீதையை தூக்கிட்டு போறக்கு ராவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான், ஆனால் ஏன் ஹீரோ அப்படி காத்துக்கிட்டு இருக்க மாட்டான்னு சொல்லி சொல்லுவேன், நான் பெருமையாக சொல்லுவேன். இது தப்பான வார்த்தை எனக்கு தெரியாது, நான் என்னுடைய ஹீரோ அப்படி க்ளோரிஃபை பண்ணுவேன். அப்படி ஒரு ஆளாக தான் நான் வந்து சித்தார்த் அபிமன்யுங்கிற கேரக்டரை உட்காந்து ரொம்ப டிசைன் பண்ணேன். அரவிந்த் சாமி சார் வேணும்னு ரொம்ப அதுக்காக நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் எல்லாமே. அது எல்லாமே நீங்கள் கொண்டாடுவதற்காக மட்டுமே இல்லை, இந்த நாட்டோட எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கூட தான். அந்த முயற்சி வெறும் ஒரு கொண்டாட்டமாகவோ ஒரு செலிப்ரேஷனாகவோ மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஐ ஓப்பனராக இருக்கணும்னு என்னுடைய ஆசை. என்னுடைய காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் போகும்போது திடீர்னு என்னை இப்போ படம் நான் போகும்போது நான் என்டர் ஆகும்போது தீமைதான் வெல்லும்னு போட்டால் கடுப்பாக இருக்கு. அதுவே தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடையில்லைன்னு நினைச்சா சந்தோஷமா இருக்கு.
ஏன்னா இது ரெண்டுமே என் படம் தான். ஆனால் எந்த மெசேஜை நம்ம எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்தான் இருக்குது. வாட் எதை க்ளோரிஃபை பண்ணி எதை வந்து டெக்கரேட்டிவாக வச்சுக்கிட்டு அட் எண்ட் ஆஃப் ஹீரோ ரவியா என் தம்பியா வில்லன் வந்து அரவிந்த் சாமி அது கிடையாது. மெசேஜ் சில பேர் வந்து சார் எங்கள் தலை சார் சித்தார்த் அபிமன்யுங்கிறாங்க, அதில் சிலது எனக்கு வருத்தமும் உண்டு. எனக்கு அது வந்து இன்னைக்கு அந்த மெசேஜ் நான் கண்டிப்பாக கன்வே பண்ணல. நான் வந்து ஒரு ஹிட்லரை மாதிரி ஒருத்தர் உலக நடிக்க வச்சுருக்கேன், அவர் ஹிட்லர் மாதிரி ஒரு உயிர் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அவன் இந்த நாட்டின் எதிரி அவன், அது வேண்டாம். நம்ம வந்து வேறு ப்ரொக்ரெசிவாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது. ஸோ அந்த நேரத்தில் தனி ஒருவனுடைய வெற்றிக்கு நான் எப்போ சொல்லுவேன், ரவிக்கிட்டையும் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன், எங்கள் எல்லாரோட உழைப்பு இருந்தாலும் அது தமிழ் மக்களுடைய ரசனைக்கான ஒரு காரணம் தான் அந்த படத்தோட வெற்றியே, வேறு எதுவுமே கிடையாது. நல்ல படம் கொடுக்குறா ஓட வைக்கிறேன், அது ஒன்று தான், வேற ஒன்றுமே இல்லை. மற்றபடி இந்த டீம் எங்கள் டீமை சொல்லணும், நான் சொல்லணும், சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க கவிதையை தெரியுமா கயிறு இழுக்கிறதுக்கு, அந்த ஆள் நான், அந்த பொண்ணு வந்து ஏஜிஎஸ்ஓ ரவி, என்னை நம்பி உட்கார்ந்தாங்க. அந்த பொண்ணு வந்து டோட்டலாக அந்த ரவியோட ஹோல்டர் தாங்க. ஆனால் என் டீம் அங்கே கயிறு பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க அந்த பக்கம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் எஃபர்ட். அது சில நேரத்தில் ரவி அந்த ஹீரோவாக மாறுவான், நான் அந்த பொண்ணாக மாறிடுவேன் சீனுக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி இந்த ஹோல் அந்த அங்கே நம்ம வந்து அவருக்கு மட்டும் கை தட்டணும், பின்னாடி இழுத்தவங்க எவ்வளோ கோஆர்டினேஷன் தெரியணும். ஸோ இது ஹோல் அண்ட் ஹோல் டீம் எஃபர்ட் தனி ஒருவனுடைய வெற்றி. அந்த வெற்றிக்கு காரணமான ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதில் முதன்மையானது ஏஜிஎஸ், ஏன்னா இது இப்படி நடக்கணும்னு நினச்சது அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கு தேங்க்ஸ். அண்ட் தனி ஒருவன், ஏங்க நீங்கள் கொடுப்ப படமாக எடுப்பீங்களே, இந்த படம் உங்களுக்கு சரி வருமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டவுட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன் குடும்ப படமாக குடும்பம்னு ரொம்ப பிடிக்கும், அப்படி எடுத்தால் வீட்டில் தாப்பால் போட்டு குடும்பத்தோடு உட்கார முடியாது 24 நேரமும். என் தங்கச்சியை நான் வெளியே அனுப்பணும், என் ஒய்ஃபை நான் வெளியே அனுப்பணும், என் குழந்தையை வெளியே அனுப்பணும், சமூகத்துக்கு அனுப்பி அவங்க நிம்மதியாக வராங்க இல்லையா நான் நினைக்கணும். ஸோ குடும்பத்து மேலே அக்கறை இருக்கிறவன் வெளியிலையும் அக்கறை இருந்தால் மட்டும்தான் அது குடும்ப அக்கறை ஆகும், இல்லைன்னா அந்த அக்கறையே கிடையாது. ஸோ சமூகமும் வீடும் வேறு வேறு கிடையாது. நான் சமூகத்தை பற்றி படம் எடுத்தாலும் அதுவும் என் குடும்பம்ங்கிற சமூகத்துக்கான படம் தான். சாரி கொஞ்சம் இந்த மாதிரி உணர்ச்சிப்பட்டே இருப்பேன் எப்பவுமே. அப்படி உணர்ச்சி வசப்பட்டதான் நல்ல படங்கள் செய்ய முடியுது, ஒரு வழி இல்லை. உணர்ச்சியை குறைச்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐயா தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதனால என்னன்னா, ஸோ எனக்கு இது ஒரு இன்டெரக்டான ஒரு மீனிங்காக இருக்குது. இந்த இங்கே இந்த சபையில் எனக்கு ஒரு நல்ல குடும்ப படம்னு எனக்கு கொடுத்துருக்காங்க விருது, அது சமூகங்கிற குடும்பம் தான் அது. ஸோ அதனால அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மெனி மெனி ரீசன்ஸ். தேங்க்யூ ஆல். அப்பா அம்மா பற்றி நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டே இருக்கேன், எல்லாரும் சொல்லிட்டாங்க வேற. எல்லாத்துக்கும் வந்து அவங்க இல்லைனா நாங்கள் இல்லை, அதில் வந்து ஒரு வேற வேற வந்து நத்திங் எல்ஸ். ரவி நிறையா நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க, வி ஹாவ் டு ஃபுல்ஃபில். நாம் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை காமிச்சது வந்து நமக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் காமிச்சலாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது முடிஞ்சிச்சு. இப்போது வி ஆர் நோ பப்ளிக், ஒரு பிரதர்ஸாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆகிட்டோம். ஸோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே எதுக்குன்னா, நாங்கள் தனியோட பேசிக்கலாம், இப்படி பேசுகிறா தான் ஒரு கமிட்மெண்ட் எங்களுக்குள்ளே வரும், இது வந்து தொடரணும்னு சொல்லிட்டு அதுக்காக பண்ணுற கமிட்மெண்ட் தான் அது. திரு நாகரெட்டி அவர்களின் குடும்பத்தார், அவர் கலை உலகத்திற்கு செய்த மரியாதை, அவர் போற்றிய விதத்தை அதை அப்படியே தொடர்வதன் மூலமாக இப்படி ஒரு ஒவ்வொரு வருடமும் தலை சிறந்த ஒரு திரைப்படத்தை தேர்வு செய்து தயாரிப்பாளர்களையும் அதன் இயக்குனரையும் அதில் பணியாற்றியவர்களையும் கௌரவிப்பது என்பது மிக பொருத்தமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அதை செய்து கொண்டு வந்துட்டிருக்கிற இந்த அளவுக்கு அழகான ஒரு நல்ல அமைதியான முறையில் செய்து கொண்டிருக்கின்ற அவருடைய பிள்ளை அவர்களுக்கும் அவர்களுடைய மருமகள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாகரெட்டி அவர்கள் அவர் நினைத்ததும் அவர் நம்பியதும் ஒரு கலை என்பது, அந்த கலையை போற்றும் விதமாகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஒரு நல்ல முதலாளி என்பதை ஒரு புறம் இருக்க, ஒரு நல்ல தயாரிப்பாளர், இந்திய சினிமாவிற்கு அவர் ஆற்றிய பங்கு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை மனதில் வைத்து கொண்டு அதை தொடரும் விதமாக செய்து கொண்டிருக்கும் இந்த பணி, மேன்மேலும் நல்ல நல்ல திரைப்படங்கள் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. இதுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு ஜூரி இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் டெஃபினெட்லி. பிகாஸ் போன வருஷத்தில் வந்தபோது நாங்கள் நினச்சதே வந்து
இந்த தனி ஒருவன் திரைப்படத்தை பற்றி அவ்வளோ பேசியிருக்கோம். ஒரு நல்ல இஷ்யூவை எடுக்கிறது, சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை எப்படி சொல்வது என்பது தனி ஒருவன் படத்தில் மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அதை வந்து ராஜா அவர்களிடம் நான் சொல்லணும்னு நினைத்து கொண்டே இருக்கிறது. மிக அழகாக எழுதிய விதம், அதாவது நல்ல விஷயங்கள் மட்டுமே சொல்கிறோம் என்று உப்பு சப்பு இல்லாமல் சொல்லிட்டு போகிறதுல வந்து எனக்கும் விருப்பம் கிடையாது. அது சரியான விதத்தில் ஒரு மருந்தை ஒரு ஸ்வீட்டாக பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லை அந்த படத்தை எடுத்திருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹீரோ இது மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் வச்சுடுவாங்க. ஒரு காரணம் கிடையாது, நல்லது பண்ணணுன்றதுக்கு எதுக்கு காரணங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தில் இருந்த ஒரு மிகச்சிறந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பில்லர்னுடைய விஜயானந்த் கிட்ட ஒரு ஆன்டி கரப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரிந்து கொண்டு செய்திருந்தார் அப்படின்ற கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப மதிப்பு ராஜா மேலே. ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க. ஒவ்வொரு அந்த படத்தில் வந்து ஒரு ஷார்ட்டை உருவினா கூட அந்த படத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் தேவை இருந்தது அந்த படத்தில். அப்படி ஒரு சிறந்த திரைப்படத்தை என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரிவு மட்டும் கிடையாது ஆக்சுவலாக அந்த திரைப்படத்துக்கு, ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அந்த திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தை தேர்ந்தெடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களை வந்து வாழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஜெயம் ரவி இருக்காரு, ரொம்ப நல்ல நடிகர் அவர், ரொம்ப நல்ல நடிகர், ரொம்ப நல்லவர் கூட. அவர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப நாட்டி ஆக்சுவலி பாருங்க அப்படி போயிட்டாரு. யாருக்குமே தெரியாத ஒரு சைடு இருக்கு ரவிக்கு, பட் அவ்வளோ சின்சியர் ஆக்டர். இந்த ரெண்டு மணிமுத்துக்களையும் பெற்றிருக்கிற அப்பாவும் அம்மாவும் இங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் இங்கே இருக்கிறவங்க பாதி பேர் தெலுங்கு பேசுகிறவங்க தான். ஆக்சுவலாக இந்த ரெண்டு மூணு வருஷத்தினுடைய இந்த அஞ்சு நாலு வருஷத்தினுடைய கிளிப்பிங்ஸ் போட்டு காமிச்ச போது வந்து ஒருத்தர் ஏதோ ஒரு பின்னாடி இருந்துக்கிட்டு ஒரு ஊழியனை போல வந்து வந்து அந்த ஸ்டாச்சு கொடுக்கறதும் அந்த சின்னங்களை கொடுக்கறதும் எல்லாம் செஞ்சுட்டு போகிறதும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவர் வந்து எஸ்பிஎம் எஸ்பி முத்துராமன் அவர்கள், அவர் மாதிரி ஒரு மனிதனை நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் வந்து தான் வேலை செய்த இந்த நிறுவனம் அப்படின்ற போது அந்த நிறுவனம் என்னுடைய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கான ஒரு விழா அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ஊழியனாக தான் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவர் வேலை பண்ணுறாரு பாருங்க. முத்துராமன் சார் மாதிரியான மனிதரெல்லாம் வந்து நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்றது தான். நாகிரெட்டி அவர்கள் சம்பாதித்து வைத்த பொக்கிஷம் அப்படின்னா இதுதான் தவிர சொத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரியான மனிதர்களையும் உள்ளங்களையும் சம்பாதித்து வைத்து போயிருக்கிறார் அப்படின்றதும். இப்படி மேன்மேலும் இந்த கலை உலகத்தில் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற இல்லை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வந்து தொடரணும், நல்லபடியாக தொடரணும். அதுவும் எங்களை மாதிரி வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரின்னா அவ்வளோ பைத்தியமாக இருக்கிறவங்க நாங்கள் எல்லாருமே. எல்லா துறையிலையுமே ஏன் இருக்கோம் அப்படின்னா சினிமாவை தர வேறு எதுவும் தெரியாது, தெரிஞ்சது டிரைவிங் ஒன்று வேணும்னா, ஆனால் அதுக்கு வந்து யாரையும் எங்களை கூப்பிட மாட்டாங்க. எனக்கு வந்து கலைமாமணி விருது கிடைச்ச உடனே ஃபஸ்ட்டு எனக்கு வந்த ஒரு கடிதம், வாழ்த்து கடிதம் வந்து நல்லி குப்புசாமி செட்டி அவர்களிடமிருந்து வந்தது. இப்படி வந்து கலைஞர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மரியாதை நடந்தாலும் உடனே வாழ்த்து தெரிவிப்பது அப்படின்ற ஒரு நல்ல பண்போடு இருக்கிற ஒரு பெரியவர்கள் மத்தியில் நம்ம இருக்கோம் அப்படின்றதும். அவர் இங்கிலீஷ் பேசுறதில் அவருடைய தமிழ் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அப்படி ஒரு இருக்கும் அவருடைய தமிழ். ஸோ இந்த மாதிரியான ஒரு விழாவுக்கு என்னை அழைத்ததற்கும் நன்றி. உங்களுடைய கலைப்பணியும் உங்களுடைய மரியாதை உங்களுடைய பெரியவர்களுக்கு செய்யும் மரியாதையும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துக்களுடன். டிவி சீரியலில் மாமனார் எப்படி வீட்டை விட்டு துரத்துறது, மாமியார் எப்படி கொலை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சீரியல் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இயற்கை எழுதின ஒரு மாமனாருக்காகவும் தந்தைக்காகவும் இப்படி ஒரு விழா எடுக்கிற இவங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னுடைய குழந்தை பருவத்தில் என் வீட்டை விட நிறைய நாள் விஜயவாணி ஸ்டுடியோவில் தான் இருந்திருக்கேன். ஏன்னா அப்போ வந்து அஞ்சு லாங்குவேஜ் படமும் வந்து சவுத்தில் தான் மெட்ராஸில் தான் நடக்கும்,
13 ஸ்டூடியோ, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜிலையும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். காத்தால 12 மணி வரைக்கும் குட்டி பாப்பாவா ஒரு கவுன் போட்டு ஒரு படத்துல இருந்தேன்னா மத்தியானம் விக்கி வச்சு ஆம்பளை பையனா இன்னொரு செட்ல இருப்பேன். சாயங்காலம் திரும்பி நைட் கவுன் போட்டு இன்னொரு இடத்துல வந்து சொல்லவா கதை சொல்லவாங்கிற பாட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. நாகிரெடி அங்கிள் வண்டி அங்க வரும்னா இப்ப நினைச்சா கூட புல்லரிக்குது எனக்கு. எல்லா செட்டு வாசல்ல தான் உட்காந்துருப்பாங்க ஆர்டிஸ்ட் எல்லாரும். மரம் அங்கங்க மரம் இருக்கும், அப்பெல்லாம் வந்து கேரவன் கிடையாது. ஸோ அந்த வண்டி உள்ள நுழையதுனால இங்க சட சடன்னு எல்லாரும் வந்து எந்திரிச்சு நிற்பாங்க. மக்கள் திலகம் முதல் கொண்டு எந்திரிச்சு நின்றுருக்காங்க. அற்புதமான நாட்கள். இப்ப எந்த ப்ரொடியூசர் வந்தா யார் எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா முன்னாடி ஹீரோஸுக்கு தெரிய வாய்ப்பும் இருக்காது, அவங்கவுங்க வண்டியில இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா என் டி ராமராவ் சார் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஜெயலலிதாமோட ஆக்ட் பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் எம்ஜிஆர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன், எல்லா முதலமைச்சர்களோடையும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்க ஒரு படம் தான் சொன்னாங்க நம் நாடுன்னு. நான் வாகினியில் வந்து 3 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். தமிழில் தான் நம் நாடு, தெலுங்கில் கதாநாயகோடு, கன்னடத்தில் ஸ்ரீ சத்ய ஹரிச்சந்திரா, அதில் வந்து லோகிதாசன் ஆக்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 3 படத்தில் என் காலு மட்டும் ஆக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப தைரியசாலி நான் சின்ன பிள்ளையில். இந்த பாம்பு கொத்துற சீன் வந்தால் என்னை தான் கூப்பிட்டு வருவாங்க. நான் காலை டப்புன்னு டேக்கில் இழுக்க மாட்டேன். அந்த பாம்பு கொத்தினா கூட காலை அங்கேயே வச்சுருப்பேன். அதனால் கூட்டு வாங்கப்பா, அந்த பொண்ணை கூட்டு வாங்கப்பா, டேக் 27 டேக் ஆயிடுச்சுப்பா, எந்த செட்டில் இருக்கா பாருப்பான்வாங்க. ஏதாவது ஒரு செட்டிலேருந்து தூக்கிட்டு வருவாங்க. காலுக்கு மட்டும் பேன் கேக்கை போட்டு அது எந்த பொண்ணுடைய கொலுசோ அதை என் காலில் மாட்டி அந்த காலு மட்டும் என் காலாக நடிச்சிருக்கு. அங்கிளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அம்மாட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி படிக்காமல் எப்படி இருக்கேன்னு. இல்லைங்க, நான் அவளை வந்து வரட்டி வரட்டி ஹிந்தி படிக்க வைக்கிறேன்னு வாங்க. உண்மையிலே கடைசியில் அந்த ஹிந்தி தான் எனக்கு சோறு போட்டுது. ஸோ இன்னொரு விஷயம், அங்கே வந்து என்னை நடிக்க வைக்கிறதுக்காக வந்து அங்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா என்னன்னு தெரியல, அவங்க ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு பிள்ளையில என்ன தான் புக் பண்ணாங்க, ஆனால் ஒரு ஷெட்யூல் கேன்சல் ஆச்சு. அடுத்த ஷெட்யூல் நான் திருப்பி சிவாஜி எங்களோட 17 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன், அந்த செட்டுக்கு போயிட்டேன். அப்போல்லாம் எப்படின்னா ஒரு ஹீரோட ஆக்ட் பண்ணால் இன்னொரு ஹீரோட ஆக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், நிறைய பாலிடிக்ஸ்லாம் உண்டு. ரொம்ப பிடிவாதமாக நம் நாடில் உங்கள் பொண்ணை நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் டேட் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. புரட்சித் தலைவர் எப்போ டேட் கொடுப்பாருன்னு தெரியாது. எவ்ரி மந்த் 10 நாள் எனக்கு வைக்கிறீங்க, பிடிங்க காசு, நான் 5000 ரூபாய் எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டாரு. அதனால் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஸ்டூடியோ வந்து ஹாஸ்பிட்டலாக மாறிச்சு. பட் எனக்கு இப்போவும் அந்த பக்கம் காரு போகும்போது கண்ணு கலங்கும். ஆனால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. இன்றைக்கி இந்த டிவியில் வந்து அவங்க போட்டப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி நல்லு செட்டியார் அவளை பற்றி சொல்லணும்னா, நான் சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு அவங்க கடைக்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து புடவை பைத்தியம். எல்லா மேக்சின்லையும் கூட எழுதிட்டாங்க இன்றைக்கி வந்து இந்தியாவிலே நிறைய புடவை வச்சுருக்கிறது நான் தானே. ரொம்ப ஆசாசையாக போய் வாங்குவேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப தரமாகவும் நல்லாவும் இருக்கும். அவர்கிட்ட இன்னொரு நல்ல குணம் என்னென்னா, இவ்வளோ இருந்தும் இவ்வளோட தயிர் சாதம் தான் சாப்பிடுவார். ஒரு தடவை நாங்கள் எல்லாம் வெளியில் போகும்போது ஆச்சரியப்பட்டுட்டேன். வித விதமாக சாப்பிட்றக்கோ இத்தனும் தயிர் சாதம். அவருடைய எளிமை எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது வந்து, யாருக்கிட்ட பழகினாலும் அவங்ககிட்ட இருக்க நல்லதை கற்றுக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் நாகிரெடி சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டது வந்து அவருடைய ஸ்டாஃப் அவர் நடத்துகிற விதம். அதனால தான் இன்னைக்கு 140 பேர் எங்கிட்ட இன்னைக்கும் 20 வருஷமாக மேலே தாண்டி வேலை பார்க்குறாங்க. செட்டியார் கிட்ட கற்றுக்கிட்டது வந்து எளிமை அண்ட் டைம் பஞ்சுவாலிட்டி, டைம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு. இங்கே வந்து எல்லாரும் ஜெயம் ரவி சார் வந்து எல்லாரும் ஆவலாக இருக்கீங்க. எனக்கு ராஜாவை ரொம்ப பிடிக்கும். ராஜாவை வந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொரு படத்துக்கும் நான் வந்து ராஜா கிட்ட சொல்லுவேன், ராஜா இந்த சீன் இவ்வளோ நல்லா இருந்துச்சு, அவருக்கு வந்து அது பிடிக்குதா, இல்லை இந்த அம்மா என்ன எனக்கு ஃபோன் பண்ணி இது அறுக்குதுன்னு நினைக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ எனக்கு அந்த படம் பார்த்தேன்னா ராஜா படம் வெற்றி ஆகணும், நான் வேண்டிக்குவேன் சாமிகிட்ட அந்த படம் நல்லா ஓடணும்னு. ஒரு தடவை நான் வந்து விஜயோட இன்ஃபிலிம் ஆட் பண்ணுறேன், கோயம்புத்தூர் போயிருந்தேன். இளைய தளபதி விஜய் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு 600 பேர் லொக்கேஷனில், 10 கிரெயின் கூட்டம்னா கூட்டம். ஆனால் நான் அவர்கிட்ட இருந்து அன்றைக்கி நான் கற்றுக்கிட்டது வந்து அவ்வளவு சைலண்ட்டாக டெடிக்கேட்டடாக டென்ஷனே இல்லாமல். நானும் சின்னதுக்கெலாம் ரொம்ப டென்ஷன் ஆனேன். அன்றைக்கி நான் அதை கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து, டென்ஷன் இல்லாமல் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறது, எப்படி யூனிட்டை நடத்தினேன். அண்ட் ஜெயம் ரவி சார் பற்றி சொல்ல வேண்டாம், இவங்க எல்லாம் வந்து அட்ராக்டிவ்வாங்க. அந்த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ ஆஸ் ஆஃப் நோ வி ஆர் ஹேவிங் இந்த இண்டஸ்ட்ரி. அதனால் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து, ஏன்னா இன்றைக்கி எனக்கு தாய் தந்தை உயிரோடு இல்லை, அந்த அருமை எனக்கு தெரியும். அவங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் வந்து மோகன் சார். ஸோ அதனால் அவங்க அந்த பொக்கிஷத்தை நல்லா பார்த்துக்குங்க. அந்த பொக்கிஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பொக்கிஷம். ரங்கராஜன் சார் பொண்ணு, என் பொண்ணும் எல்கேஜியிலேருந்து ஒன்றா படித்தவங்க, பக்கத்து வீட்டில் வேற இருந்தோம். அவங்க டாக்டர் வந்து அநேகமாக அவர் வீட்டை விட என் வீட்டில் நிறைய நாள் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். என் பொண்ணும் அவங்க வீட்டில் போயிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். நடராஜன் சார் பற்றி ரொம்ப தெரியாது, ஆனால் சூப்பர் இங்கிலீஷ், ரொம்ப நல்லா பேசினார். தமிழில் அவ்வை நடராஜன் பேர் வச்சுட்டு இங்கிலீஷ் வெளுத்து கட்டினார்.
And unmele Bharati ma'am, your organization, the way Ujala followed up with everybody, brought us all here. I'm really admire and in the vida appadiye vandha ena endha vida politics illama ivula nalla select panniteenga correct ana padatha Rohini vandha, she has become like my dearest sister. Nadiga sangathanaala dhaan naangala vandha palagakoodiya oru vaaippu kadachathu. She is such a beautiful human being. Keep it up, be the same. Naan seidha baagiyam nu sollanum. நாகரெட்டியார் அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் எனக்கு ரொம்ப நெருக்கமாக பரிச்சயமாக இருந்தது. 1939 நான் பிறக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அப்போ தான் அவங்க பொம்மை ரெட்டி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு விஜயராச்சார் ரோட்டில் முதல்ல எல்லோரும் ஃபேமிலி இப்போலாம் வந்திருந்தாங்க. அப்போலேருந்து எங்கள் கஸ்டமர்ஸ். அது ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த அக்கௌண்ட் வந்து பிஎன் ரெட்டின்னு சொல்லி ஆரம்பிச்சது அப்போ பெரிய ஒரு பேரில். அதுக்கப்புறம் எங்களுக்கு நாகரெட்டின்னு அதுதான் சுருக்கி பிஎன் ரெட்டின்னு போட்டுக்கான்னு நினச்சினேன். கடைசி வரைக்கும் அதை மாற்றவே இல்லை. அவங்க ஃபேமிலி பே ஒவ்வொருத்தர் தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க. அப்போது என் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அனுப்பும்போது பிஎன் ரெட்டின்னு தான் போகும். அவர் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டார். அண்ணா பேரில் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவருடைய பெரியவர் பேரில் அவர் எவ்வளோ பெரிய பக்தியும் அன்பும் வச்சுருந்தாருன்றது பின்னாடி தெரிஞ்சுது. அப்போ எனக்கு சினிமா உலகத்தை பற்றி அவ்வளோவா தெரியாத ஒரு காலம். எங்கள் தகப்பனாரும் அவரும் ஒரே வருஷம், 1912 நாகரெட்டியார் வந்து எங்கள் தகப்பனார் வந்து அதே வருஷம், கொஞ்சம் சில மாதங்கள் முன்ன முன்னே இருக்கும். ஆனால் அப்படி ஒரே வயசாக இருந்தால் கூட என் தகப்பனார் வந்து நாகரெட்டியாரும் தன் வழிகாட்டியாக வச்சுருந்தார். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போது கான்சல் கார்னு ஒரு ஃபோர்டு கான்சல் கார் இருந்தது, இது தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், 1951 அப்போது வந்து அவர் வாங்க, நாங்கள்லாம் வாக்ஸால் வாங்கணும்னு சொன்னேன் அப்பாகிட்ட. நான் சொல்கிறேன்டா அப்படின்னார். நாகரெட்டியார் வந்து கான்சல் கார் எடுக்கிறான்னு சொல்லி இவரும் போய் கான்சல் கார் எடுத்தார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சின்ன விஷயமாக இருந்தால் கூட நாகரெட்டி அவர் வேறு துறை நாங்கள் வேறு துறை அது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார்ன்றது பிற்பாடு எனக்கு தெரிய வந்தது. எனக்கு அதோடு பெரிய பாக்கியம் என்னன்னா, பெரியவருடைய பெரிய சன் வந்து பிஎல்என் பிரசாத், ரெண்டாவது வேணு. வேணும் நானும் ஒன்றா படித்தோம். ராமகிருஷ்ணா மிஷனில் நாங்கள் ஒன்றா படித்தோம். நான் வந்து பி செக்ஷன் தமிழ், அவர் ஏ செக்ஷன் தெலுங்கு. அப்போது தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, 40 பேருக்கு மேலே படிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க பாகப்பிரிவின் ஆனப்புறம் நாகரெட்டியார் எங்கள் கடைக்கு அடுத்து தெருக்கு அடுத்து ராம்சாம் ஸ்ட்ரீட்டில் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அப்போது டி நகரில் பாய்ஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரே பள்ளிக்கூடம் ராமகிருஷ்ணா மிஷன் தான். கேர்ள்ஸ்க்காவது வந்து அது சாரதா வித்யாலயா, அப்புறம் வித்யோதயா, ஹோலி ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருந்தது. இதுதான் படித்தாங்கன்னா வேறு அதாவது சாய்ஸே கிடையாது. ஸோ வேணுவோட ரொம்ப பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. வேணு அதிகமாக ஜாஸ்தி பேச மாட்டார். அவர் தம்பி விஸ்வம் வந்து ரெண்டு வருஷம் ஜூனியர் நினைக்கிறேன். பட் அவரோடு தான் நிறைய நான் சுற்றுவேன். விஸ்வத்தோடு தான் யாரும் பள்ளிக்கூடம் விட்டால் வீட்டு போகிற பழக்கம் கிடையாது. அங்கே நேராக மெக்கர்னெட்டு, மெக்கர்னில் திருமலை பிள்ளையூர் இந்த ஸ்டோர்னு இந்த ஸ்டேஷ்னரி ஷாப் இருந்து, அப்புறம் பக்கத்தில் உட்லன்ஸ் கிருஷ்ணாராவ் பார்க்லன்ஸ் ஹோட்டல்னு வச்சுருந்தார். அங்கே வருவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஜின்டான்னு சொல்லிட்டு அந்த பீடாலெலாம் போடுவாங்க. ஆளுக்கு நாலு கொடுப்பார், ஃப்ரீயாக கொடுப்பார். அவர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படி கடைக்கு வருவேன். அப்புறம் அவருக்கு ஒரு கார் வரும், விஸ்வமார் ஏறி போயிடுவார். வேணும் ஜாஸ்தி அதெல்லாம் பழக மாட்டார். அது விட்டால் நேராக வீடு தான், வேறு எங்கேயும் எங்களோடலாம் ஜாஸ்தி சேர மாட்டார். பட் அப்படி தான் அவங்களோட பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்போ எனக்கு பெரிய நாகரீகத்தோட நேரடியாக பழகக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னாலும், ஏன்னா அதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படல. அந்த காலத்தில் பெரியவங்க யாராக இருந்தால் தெரியும், ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்தாருன்னா அவர் முதல்ல சொல்கிறது கோயில் இல்லை, நான் ஒரு ஷூட்டிங் பார்க்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த நடிகர்களையோ இவங்களையோ பார்த்ததில்ல, ஷூட்டிங் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது. மிகப்பெரிய ஸ்டுடியோன்னு சொல்லக்கூடியது சென்னையில் கிட்டத்தட்ட 14 ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஸ்டுடியோவாக இருந்தது. இது ஏதோ ஒரு ஃப்ளோரில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோம். நான் அவங்க மதர்கிட்ட சொல்லுவோம், அவங்க சேஷமானு சொல்லிட்டு அவங்க டெய்லி எங்கள் கடைக்கு வருவாங்க. நான் எங்கள் அப்பா சொல்லுவார், அவங்க வந்து போனால் மகாலட்சுமி நம்ம கடைக்கு வந்து போன மாதிரி. உண்மையான வார்த்தை. இன்றைக்கி இந்த ஸ்தாபனம் இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்ததுன்னா அந்த அம்மாவுடைய ராசன் தான் நான் சொல்லுவேன். இவளுடைய உழைப்பு இருந்தது இல்லைன்னு சொல்லலை, அந்த அம்மா ராசினால் தான் இந்த தூரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அந்த புஸ்தகத்தை படித்தேன். அந்த சந்தமாமா பில்டிங் வந்து சேஷமா சத்திரம்னு சொல்லுவாங்களாம். தினம் யாராக வந்துகிட்டே இருப்பாங்க. வரவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து மெயினாக சொல்கிறது புடவை எடுக்கிறது நள்ளிக்கு போகணுன்ட்டு. அதனால் கிட்டத்தட்ட டெய்லி எங்கள் கடைக்கு அவங்க வருவாங்க. அது மாதிரி அவங்கள டெய்லி பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்து. அதுமாதிரி பிஎல்என் பிரசாத் ஒரு விஷயம் இப்போ சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் எழுதும்போது அவங்க முன்னுரை வந்து என்ன எழுதணும்னு சொல்லிட்டு விஸ்வம் சொல்லியிருந்தார். நான் இந்த தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் நான் இருந்தாலும், ஆனால் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும். 1950 தெரியும். 56 நான் கடைக்கு வந்துட்டேன். அதனால் அவங்க டெய்லியே நான் அவங்கள பார்த்து பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் உள்ள வரைக்கும் எழுதினேன். அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு
ஏவிஎம் சரவணன் வந்து எனக்கு மறுநாள் ஃபோன் பண்ணார். அது புஸ்தகம் வெளியிட்டு உடனே அது அணிந்துரையை பார்த்தா உம்பேர் போட்டிருந்தது. நீ இந்த தோழிக்கே சம்மந்தம் இல்லையே, உங்ககிட்ட வந்து விஷயம் சொல்லி எழுத சொன்னாரேன்னு நினச்சிருந்தேன்னு. படித்து முடிச்சோன்னே நினச்சிருந்தேன் சரியான நபர்கிட்ட தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இந்த தொழிலை பற்றி தெரியாத தவிர அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயம், சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு தடவை வந்து ஒரு படத்துக்காக நாகரெட்டியார் வந்து ஒரு ஹீரோவை தேடிட்டு இருந்தார். அப்போ ஏதாவது இப்போ எம்ஜிஆர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இப்போ அந்த பிஎல்என் பிரசாத் ரொம்ப லட்சணமாக இருப்பார், இப்போ சில பேர் பார்த்துருக்கலாம். அவர் சொன்னார் வந்து எம்ஜிஆர் வந்து சொன்னார், என்ன ரெட்டி கார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு புது ஹீரோ ஒன்று தேடிட்டு இருக்கீங்க, வீட்லேயே வந்து உங்கள் பெரிய பிள்ளை லட்சணமாக இருக்கான் அவனே போட்டு எடுத்துட வேண்டியது தானே அப்படின்னாரான். அந்த மாதிரி அவர் வந்து காலம் வந்து இயற்கை அவர் ரொம்ப சீக்கிரம் ஆக்சன் போயிடுத்து. அவர் பெரிய என்னைக்கு பிஎல்என் பிரசாத் மறைஞ்சாரோ அதுக்கப்புறம் வெளியிலே வரதில்லை, உங்கள் அம்மா வெளியிலே வரதில்லை. அதோடு அப்புறம் அவங்க வீட்டோடையே இருந்துட்டாங்க. இப்போ எங்கள் கடைக்கு ஜாஸ்தி வரல வருது. அப்புறம் மாட்டுப்பா அவங்க ஜெயம்மா வருவாங்க, அப்புறம் வந்து சக்கரபாணி அவங்க மருமகள் இங்கே வந்து மிஸ்ஸஸ் திருப்பதி நாயுடு இல்லையா, திருப்பதி அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்க வந்து அதாவது அவங்க ரெண்டு பேர் ரொம்ப நாள் அண்ணன் தம்பின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பயங்கன்னு அப்புறம் தான் தெரியும் இவர் ரெட்டியார் அவங்க நாயுடு அவங்க வந்து ஒரு கால புஷத்து விவரமாக போட்டிருக்கு அதை பற்றி. அப்படி இருந்தாங்க சொல்லிட்டு எது ஒன்றும் சக்கரபாணியை கலக்காமல் நான் அவர் ரெட்டியார் முடிவு எடுக்கவே மாட்டார். தனக்கே தெரிஞ்சிருந்தா கூட சக்கரபாணி அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி கேட்டுன்னு தான் செய்வார் தெரியும். அப்போ பின்னாடி வந்து சக்ஸஸ் ஸ்டோரிலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி வந்து ஆரம்பித்தது. நடுப்பூர் ஒரு சின்ன ஒரு தொய்வு வந்திருந்த போது அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் ஜெயம் ரவி பேசுகிறதுக்காக காத்துருக்கீங்கன்னு தெரியும், நான் ரொம்ப டைம் எடுத்துக்கலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து இந்த குடும்பத்துக்காக நடக்கிற ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் எனக்கு மரியாதை கொடுத்து நான் கூப்பிட்டுருக்குது. எனக்கு என்னமோ எங்கள் தகப்பனார் என்னுடைய பேரில் அதாவது அதை வச்சு அபிமானத்தான் என்னை கூப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இந்த படம் பார்த்தா எனக்கு அப்படியே அவர் நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் அதாவது என்னால் அவருடைய இது தாங்கிக்கவும் முடியல. அந்த தகவல் தெரிஞ்சும் நான் தான் முதல்ல போனேன், முதல் நபர் பக்கத்தில் வேணு நின்றுட்டு இருந்தார். எப்படி சொல்லுன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது அவரோடு நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பே எனக்கு கிடையாது. எனக்கு என்ன வேணும்னு கேட்கணும் இந்த கோரிக்கை இவங்க மதர்கிட்ட சொன்னால் அவங்க சொல்லி பண்ணு. நான் போகிறதெல்லாம் ஷூட்டிங் பார்க்கணும், யாராவது ரெண்டு பேரும் ஆயிடுச்சு வருவேன். அதனால் வந்து ரெட்டியாரோட பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் கூட இருந்து பார்த்துருக்கேன். அவர் திருப்பதி தேவஸ்தானத்தில் தலைவராக இருக்கும்போது அப்போ தான் அந்த வெளி பெரிய ஆர்ச்சி முன்னாடி போட்டது அவருந்து தான் போட்டது. நிறைய அவருக்கு என்ன அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய. அப்போது அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா தலைவர் சேர்மன் இருந்து அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. யாரும் இன்ஜினியர் அதுக்காவது சைட் இன்ஜினியர் கொடுத்துட்டு ஒரு மேப் இந்த ட்ராயிங் கொடுத்து இப்படி பண்ணிடலான்னு சொன்னான். அவரே அங்கே நின்றுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அதே மாதிரி இதுலேயும் எனக்கு அவங்க தோட்டத்தில் நான் பார்த்துருக்கேன். பேசுனது இல்லையே தவிர ஒவ்வொரு செடியாக மரமாக பார்த்துட்டே போவார். அது என்ன அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ன்றது அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அது மாதிரி பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளாகம், கிட்டத்தட்ட 48 ஏக்கர்னு என்னுடைய ஞாபகம். அது முன்ன பின்ன இருக்கலாம்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு இது சென்னையில் இருந்தது நாம் செஞ்ச பாக்கியம்னு சொல்லணும். அது எல்லாத்தோடய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு காலகட்டம் எல்லாரும் தமிழ்நாடு ஆந்திரா பிரிஞ்சுது, ஒவ்வொருத்தராக வந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. கடைசி வரைக்கும் அவர் தமிழ்நாட்டு போகவே இல்லை. கடைசி வரைக்கும் இங்கே தான் இருந்தார். தன்னுடைய சம்பாத்தியம் பூரா இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணார், இங்கே தான் செலவு பண்ணார். அவர் தமிழ் அதான் அதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பேர் இஷ்டம். தமிழ்நாட்டை ஒரு என்ன சொல்றது தன்னுடைய இடமா வச்சுட்டு ஒரு தமிழராக வாழ்ந்தார்ன்றதான் என்னுடைய அபிப்பிராயம்.